ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ புதுசாக அவங்களோட ஜியோ ஃபைபருக்குரிய சில பிளான்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையில் இந்த பிளான்ஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் சில உள்குத்து மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அது அப்படியே உள்குத்துன்னு சொல்ல முடியாது, பட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் அடித்து விட்ருங்க. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கருமோ சும்மாவே போய் தொலையாது. இதில் நீங்கள் பெல்லை வேறு அடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சுத்தமாக வராது. ஸோ மறக்காமல் அந்த பெல்லை அடித்து விட்ருக்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஜியோ ஃபைபர் இப்போ ஒரு வழியாக கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய இடத்துல இப்போ ரேப்பிட்டாக நிறையவே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் புது பிளான்ஸை நேற்று ஜியோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அது என்னென்ன பிளான்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸில் உள்ள விஷயத்த உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 399 ருபீஸ்க்கு உங்களுக்கு 30 MBPS ஸ்பீடு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த பிளான்ஸ் எல்லாமே ட்ரூலி அன்லிமிட்டட். அதாவது நீங்கள் இப்போ மற்ற ப்ராட்பேண்ட் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா FUP, அதாவது லிமிட், உங்களுக்கு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு குறைகிற மாதிரியான சில லிமிட்ஸ் இருக்கும். பட் இதில் இந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த லிமிட்ஸுமே கிடையாது. ஒரு ட்ரூவாக ஒரு ஃபுல்லான ஒரு அன்லிமிட்டடான பேக் தான் கொடுத்துருக்காங்க 30 MBPSக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 399. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 699 ஒரு பிளான் இருக்குது. தென் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 MBPS ஸ்பீடு கிடைக்கும். தென் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 999 ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானில் உங்களுக்கு 150 MBPS இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்கும். தென் அதுபோக 10 OTT சர்வீஸ்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது என்னென்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியாக உள்ள பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500. இதுக்கு உங்களுக்கு 300 MBPS ஸ்பீடு கிடைக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஓடிடி ஆப்ஸோடைய சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருவாங்க. முன்னாடி சொன்ன பிளானில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது, பட் இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸும் உங்களுக்கு உண்டு. கிட்டத்தட்ட எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளான் வாங்குறப்பே உங்களுக்கு 4K செட்டப் பாக்ஸ் ஒன்று அதுவும் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 30 days ஃப்ரீயாக ஒரு ட்ரையல் நியூ யூசர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஜியோ ஆப்பில் போய் மேலே 3 dots கிளிக் பண்ணி ஜியோ ஃபைபர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட லொக்கேஷன் எதுன்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த சர்வீசஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரையலுக்கு அப்ளை பண்ணலாம். ட்ரையல் உங்களுக்கு 30 days கொடுப்பாங்க. உங்களுக்கு அவங்களே வந்து ஃபிட் பண்ணி எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ட்ரையல் பீரியடில் நீங்கள் 150 MBPS ஸ்பீடில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ட்ரையல் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஒரு வேலை அது பிடிக்கல அப்படின்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம உங்களுக்கு எட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, இதுதான் இப்போ உங்கள் சொல்லியிருக்க பிளான். ஸோ இந்த பிளான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த உள்குத்துன்ற மாதிரியான விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பிளானே நம்ம எடுத்துப்போம். 399 30 MBPSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் யாருக்கு அப்படின்னா நியூ யூசர்ஸுக்கு, அதாவது இப்போ வரைக்கும் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராட்பேண்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் இது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ப்ராட்பேண்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் பிளானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 MBPSன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்ன நினப்பாங்க அப்படின்னா 30 MBPS ஸ்பீடே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பிளானை வாங்கிட்டீங்க, உங்களுக்கு 30 MBPS கனெக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு 30 MP ஃபைல உங்ககிட்ட இருக்கிற 30 MBPS ஸ்பீடை வச்சு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் நினச்சபடி பார்த்தா 1 second ஆகணும். ஏன்னா 30 MBPS ஸ்பீடு 30 MP ஃபைல். ஆனால் அது ஆகாது, கிட்டத்தட்ட 8 second ஆகும். ஏன் 8 second? அதான் இவங்க 30 MBPS கொடுத்துருக்காங்க, இதுவும் 30 MBPS ஃபைல் தான். அப்படின்னா 1 second டவுன்லோட் ஆயிருமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இவங்க இங்கே டேரிஃபில் மென்ஷன் பண்ணிக்கிறது 30 MBPS. நம்ம மனசில் நினச்சது 30 MBPS. இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மெகா பிட் அப்படின்றது வேறு, மெகா பைட் அப்படின்றது வேறு. ஸோ இந்த மெகா பைட் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் 1 MBPS இல்லை 2 MBPS இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மெகா பைட் அப்படின்றது கணக்கு வரும். இவங்க இந்த ப்ராட்பேண்ட் டேரிஃபில் மென்ஷன் பண்ணிக்கிறது மெகா பிட். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 MB, அதாவது நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கிற 1 MB வரணும் அப்படின்னா
இவங்களுடைய 8 மெகாபிட் வேணும். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எம்பி ஈக்குவல் டு 8 மெகாபிட் அப்படி தான் கணக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இவங்க கொடுத்துருக்குற அந்த மெகா பிட் பெர் செகண்டை நம்ம மெகா பைட்டுக்கு மாற்றி பார்த்தோன்னா 3.75 MB தான் வரும். ஆக்சுவலாக அதோடய ஸ்பீடு அவ்வளோதான் கிடைக்கும். 3.75 MB/s தான் அதோடய ஆக்சுவல் ஸ்பீடு. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்மளுக்கு 30 MB ஸ்பீடில் கிடைக்கும் அப்படின்னு, அது கிடையாது. ஆக்சுவலாக இந்த பிளானை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ஸ்பீடு என்னென்னா 3.75 MB தான். இது இந்த பிளானுக்குன்னு கிடையாது, இந்த ஜியோ தான் இப்படி பண்ணுறாங்கன்னு கிடையாது. நீங்கள் ப்ராட்பேண்ட், எந்த ப்ராட்பேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே அந்த பிளானோட டேரிஃபில் உங்களுக்கு மெகா பிட் கணக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்டால், இது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு விதமான அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மெகா பிட்டுக்கும் மெகா பைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். மெகா பிட் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல எம் கேபிட்டல் லெட்டர்லையும் பி ஸ்மால் லெட்டர்லையும் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளான் டேரிஃப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ எம்பின்னு போட்டிருக்க இடத்துல பி ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது மெகா பிட், பி கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா மெகா பைட். உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃபைலையோ இல்லை சாங்கையோ கூட டவுன்லோட் போட்டு பாருங்கள். எம்பின்னு போட்டிருக்க இடத்துல அந்த பி கேப்ஸ் லெட்டரில் இருக்கும். ஸோ கேப்ஸ் லெட்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மெகா பைட், அதாவது எம்பி அப்படின்னு. இந்த ப்ராட்பேண்ட் டேரிஃப் பிளான்ஸில் கொடுக்குறது எல்லாமே மெகா பிட்டு தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஜியோ பிளான்ஸ்னால் மொக்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உண்மையிலே இது கொஞ்சம் நல்ல பிளான் தான். முக்கியமாக மொபைல் யூசர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3.75 MB அப்படின்றதே ஒரு நல்ல பிளான் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் இப்போ ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன், 1 MB தோடுறதுக்கே நாக்கு தள்ளி போயிடுது. ஸோ இதே மாதிரி தான் ஏர்டெல் வோடஃபோன்ஸுக்கும் ஒரு சில ஏரியாஸில் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த 3.75 MB அப்படின்றதே கொஞ்சம் ஸ்பீடானது தான். முடிவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை கொடுத்துருக்க பிளான் டேரிஃபை நீங்கள் மெகா பிட்ஸ் படி பார்க்காம மெகா பைட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதுவும் சிம்பிள் தான். ஜஸ்ட் கூகுளில் போய் மெகா பிட் டு மெகா பைட் அப்படின்னு நடிச்சு பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு கேல்குலேட்டர் வந்துடும். அதில் நீங்கள் என்ன பிளான் டேரிஃபை சூஸ் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா யூசேஜ் ஆடிங்க, உங்களுக்கு கீழே வந்துடும் ரிசல்ட் என்ன அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்க போகிற மெகா பைட், அதாவது எம்பி. ஸோ அதுபடி பாருங்கள், உங்களுக்கு அந்த பிளான் ஓகேன்னு பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாங்குங்க. ஸோ நீங்கள் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜியோ ஃபைபர் வாங்குறதுக்கு ஆவலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் குழப்பின மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.